வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்குதுங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? சரி, நம்ம இதற்கு முந்தைய தமிழ் வகுப்புல என்ன பாடம் படிச்சோம்? குறில் நெடில் பற்றி பார்த்தீங்களா? எல்லாரும் படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டீங்களா? சரி, இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சேவல் கூவுது. என்ன பாடம்? சேவல் கூவுது. இந்த பாட்டை நம்ம பார்க்க போறோம். சரியா பாருங்க, உங்க பாட புத்தகத்துல பக்க எண் 46, பக்க எண்ணத்துல 46 இந்த பாடல் இருக்கு. எல்லாம் கவனமா பாரு, நான் வாசிக்கிறேன். எல்லாரும் உங்க பாட புத்தகத்தை எடுத்து விரல் வச்சு பாத்துக்கோங்க. சரியா பாருங்க, சேவல் கூவுது. சேவல் கூவுது. கூரை ஏறி வீரன் போல கொண்டை சேவல் கூவுது. கூரை ஏறி வீரன் போல கொண்டை சேவல் கூவுது. தீ கொண்டை சேவல் கூவுது. ஊரை எழுப்பி விட்டு பின்னும் யாரை எழுப்ப கூவுது. நல்ல கவனி, ஊரை எழுப்பி விட்டு பின்னும் யாரை எழுப்ப கூவுது. இன்னும் யாரை எழுப்ப கூவுது. கூரை மீது நடை நடந்து குனிந்து நிமிர்ந்து பார்க்குது. கவிங்க, கூரை மீது நடை நடந்து குனிந்து நிமிர்ந்து பார்க்குது. செங்கொண்டை குலுக்கி ஆக்குது. போருக்கு போகும் மறவன் போல யாருக்காக நடக்குது. போருக்கு போகும் மறவன் போல யாருக்காக நடக்குது. சேவல் யாருக்காக நடக்குது. இந்த பாடலின் ஆசிரியர் யாரு? வாணி தாசன். எல்லாம் கவனி பாரு, கூரை ஏறி வீரன் போல கொண்டை சேவல் கூவுது. சேவல் கோழி பார்த்திருக்கீங்களா? சேவல் கோழி யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? கை தூக்குங்க. எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? சேவல் கோழி எல்லாரும் பார்த்திருக்கீங்க, அப்படிதானா? யாருக்கு வீட்டுல எல்லாம் நிக்குது சேவல் கோழி? நிக்குதா? சரி, அப்ப சேவல் கோழி எல்லாரும் பார்த்திருக்கீங்க, அப்படிதானா? சரி, நல்ல பிள்ளைங்க. சரி, இப்ப பாரு, கூரை ஏறி வீரன் போல கொண்டை சேவல் கூவுது. சேவல் கோழி கூவிய சத்தம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்க தானே? அது எங்க நின்னுக்குவோம்? கீழே எல்லாம் நின்னுக்குவோமா? அதனால கூரை ஏறி எங்க? வீட்டுக்கு மேல, காமௌண்டுக்கு மேல, சோறுக்கு மேல, அப்படி மேல ஏறி நின்றுட்டுதான் இந்த சேவல் கோழி என்ன செய்யும்? கூவோம், அப்படிதானா? பார்த்திருக்கீங்க தானே? அது என்ன செய்ய? கூரை ஏறி வீரன் போல நல்ல தைரியமா நின்னுக்குவோம், அப்படிதானா? பயந்து பயந்து கூவுமா? நல்ல தைரியமா, போருக்கு போற வீரன் போல நல்ல தைரியமா நின்று அந்த சேவல் கோழி என்ன செய்யும்? கூவுது. சரியா பாருங்க, தீ கொண்டை சேவல் கூவுது. ஊரை எழுப்பி விட்டு பின்னும் யாரை எழுப்ப கூவுது. இன்னும் யாரை எழுப்ப கூவுது. பாரு, இந்த சேவல் கோழி அதிகாலையில் கூவும், அப்படிதானா? நீங்க எல்லாம் தூங்கிட்டே இருக்கும் போது கூவம் தானா? கூவம் தானா? சேவல் கோழி ரொம்ப அதிகாலையில் கூவும். சேவல் கோழி கூவின உடனே முந்தி உள்ள பாட்டி மேல எல்லாம் சொல்லுவாங்க, நல்ல காலை பொழுது ஆயிட்டு எலும்போன்னு சொல்லி எழும்பிடுவாங்க, அப்படிதானா? சேவல் கோழி கூவினாலே நல்ல காலை பொழுது ஆயாச்சுன்னு சொல்லி எல்லாருமே எழும்பிடுவாங்க, அப்படிதானா? அதே போலதான் இந்த சேவல் கோழி கூவுது. சரியா பாருங்க, இது காலையில எல்லாரையும் எழுப்பி விட்டாச்சு. சேவல் கோழி கூவினா எல்லாரும் எழும்பியாச்சு. ஆனாலும் அதுக்கு பிறக்கும், எல்லாரும் எழும்பின பிறகு இன்னும் என்ன அது எதற்காக கூவுது அப்படின்னு இந்த ஆசிரியர் யாரு? வாணிதாசன் கேக்குறாரு. என்னது என்ன கேக்குறாரு? என்னது? கூரை ஏறி கூரைக்கு மேல நின்னு கொண்டை சேவல் கூவுது. அதிக ஆலையில கூவுது. அது கூவியதை கேட்டு எல்லாரும் காலையிலயும் எழும்புறாங்க. எலும்பின பிறகு இன்னும் அது எதற்காக கூவுது அப்படின்னு சொல்லி யாரு கேக்குறா? இந்த பாடலின் ஆசிரியர் கேக்குறாரு. பாருங்க, கூரை மீது நடை நடந்து குனிந்து நிமிந்து பாக்குது. செங்கொண்டை குலுக்கி ஆக்குது. ஆக்குதுன்னா கொக்கரிக்குது. சரியா? போருக்கு போகும் மறவன் போல யாருக்காக நடக்குது? சேவல் யாருக்காக நடக்குது? கூரை மீது என்ன செய்யுது? இது நடந்து நடந்து என்ன செய்யுது? நல்ல நிமிந்து நின்று என்ன செய்யுது? போர் வீரனை போல சத்தமா கூவுதான். புரியுதா? எப்படி கூவுது? தலையை ஆட்டி ஆட்டி
சிவகோழிக்கு தலையில ஒரு பூ எல்லாம் இருக்குங்களா பாத்துக்கீங்களா? அது தலையை ஆட்டி ஆட்டி இது சத்தமா கூவுது, போருக்கு போற வீரன் போல இது கூவுதான். சரியா மாணவர்களே, புரிஞ்சிச்சு தானே? பாருங்க, எல்லாம் பாரு, ஒரு வாட்டி கூட வாசிக்கிறேன் பாரு. கூரை ஏறி வீரன் போல கொண்டை சேவல் கூவுது, தீ கொண்டை சேவல் கூவுது, ஊரை எழுப்பி விட்டு பின்னும் யாரை எழுப்ப கூவுது, இன்னும் யாரை எழுப்ப கூவுது. அதிகாலையிலே சேவல் கூவிருது, ஆன பிறகா மக்கள் எழும்பின பிறகா இன்னும் இன்னும் அந்த சேவல் எதற்காக கூவுது? கூரை மீது நடை நடந்து குனிந்து நிமிந்து பார்க்குது, செங்கொண்டை குலுக்கி ஆக்குது, போருக்கு போகும் மறவன் போல யாருக்காக நடக்குது சேவல், யாருக்காக நடக்குது? கூரை மீது நடை நடந்து என்ன செய்யுது? கொண்டை சேவல் கூவுது, போர் வீரனை போல போருக்கு போற ஆளை போல இது என்ன செய்யுது? கொக்கரிக்குது. அது யாருக்காக என்ன செய்யுது? கூரை மேல நடந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பாடலின் ஆசிரியர் வாணிதாசன் குறிப்பிடுகிறார். பாடலின் ஆசிரியர் யாரு? வாணிதாசன் குறிப்பிடுகிறார். சரியா, இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், உங்க விரல் வச்சு பத்த என்னல 46 46 இந்த பாட்டு இருக்கு, அதை நீங்க விரல் வச்சு திருப்பி திருப்பி ஒவ்வொரு எழுத்தாட்டு என்ன செய்யணும், வாசித்து வாசித்து பார்க்கணும். சரியா மாணவர்களே, ஒவ்வொரு எழுத்தா வாசித்து பார்க்கணும். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும், உங்க தமிழ் 2 வரி நோட் எடுத்து, ஏற்கனவே தமிழ் நோட் இருக்குதானே, 2 வரி நோட் எடுத்து என்ன செய்யணும், எழுதணும். பாருங்க, உங்க 2 வரி நோட்ல தலைப்பு போடணும், சேவல் கூவுது. என்ன போடணும்? தலைப்பு போடணும், சேவல் கூவுது அப்படி எழுதிட்டு முதல்ல பொருள் அறிக, பொருள் அறிக. குலுக்கி, குலுக்கினா என்னது? அசைந்து. சேவல் அசைந்து தானே போகும். குலுக்கி அசைந்து. ஆக்குது, ஆக்குதுனா என்னது? கொக்கரிக்குது. ஏகும், ஏகும்னா செல்லும். மறவன், மறவன் யாரு? போர் வீரனை போல, வீரன். எல்லாம் சேர்ந்து கூட சேர்ந்து சொல்லுங்க, குலுக்கி சத்தமா சொல்லு, குலுக்கி அசைத்து, ஆக்குது, கொக்கரிக்குது, சத்தமா சொல்லுங்க, கொக்கரிக்குது. ஏகும் செல்லும் மறவன் வீரன். இது இவ்வளவு எழுதிச்சு. அடுத்தது எதிர்ச்சொல் அறிக, எதிர்ச்சொல் அறிக. ஒன்று ஏறி, ஏறினா எதிர்ச்சொல் என்னது? இறங்கி. ஏறிக்கு எதிர்ச்சொல் இறங்கி சொல், ஏறி இறங்கி. குனிந்து நிமிர்ந்து, சத்தமா சொல்லுங்க, குனிந்து நிமிர்ந்து. விடை எழுதுக. அடுத்தது உங்க நோட்ல இதெல்லாம் எழுதணும், விடை எழுதுக. சேவல் கூவுது இப்பாடலின் ஆசிரியர் யார்? சேவல் கூவுது பாடலின் ஆசிரியர் யார்? சேவல் கூவுது பாடலின் ஆசிரியர் யாரு? சத்தமா சொல்லுங்க, வாணிதாசன். ஒரு வாட்டியும் கூட சொல்லுங்க, சேவல் கூவுது பாடலின் ஆசிரியர் யார்? சேவல் கூவுது பாடலின் ஆசிரியர் வாணிதாசன். சத்தமா சொல்லுங்க, வாணிதாசன். இதெல்லாம் உங்க நோட்ல நீங்க எழுதிக்கணும். சரியா, எழுதிக்கிட்டு உங்க பாட புத்தகத்துல பாரு, பக்கையன் 40, பக்கையன் 40 எடுத்து என்ன செய்யணும் இதுல பாரு, உயிர் எழுத்துக்கள். இதுல உயிர் எழுத்துக்களாம் இருக்கு, மெய் எழுத்துக்களாம் இருக்கு. நீ என்ன செய்யணும், உயிர் எழுத்துக்களும் உயிர் மெய் எழுத்துக்களாம் இருக்கு. நீங்க என்ன செய்யணும், உயிர் எழுத்துக்களை தனியே எடுத்து எழுதுக. உயிர் எழுத்துக்களை என்ன செய்யணும், இந்த இதுல எழுதணும். இங்க ஆ எழுதி இருக்கு, நீங்க என்ன செய்யணும், ஆ ஈன அவ்வரை எழுதணும். சரியா, எழுதிக்கிட்டு நம்ம போன வகுப்புல பார்த்தோம் இல்ல, குறியில் எழுத்துக்கள் எது, நெடில் எழுத்துக்கள் எதுன்னு. குறியில் எழுத்துக்கள் எதெல்லாம்னு இந்த பாக்ஸுக்குள்ள எழுதணும், நெடில் எழுத்துக்கள் எதெல்லாம்னு இந்த பாக்ஸுக்குள்ள எழுதணும். சரியா, இது உங்களுக்கு ஹோம்ஒர்க், எழுதிக்கோங்க. உயிர் குறில், குறில் எழுத்துக்கள் இதுல எழுதணும். அ இ இதெல்லாம் குறில் எழுத்துக்கள், இதுல எழுதுங்க. நெடில் எழுத்துக்கள் எல்லாம் இதுல எழுதுங்க, ஆ இ எல்லாம் அதுல எழுதுங்க. அடுத்து பாருங்க, படத்தை பார்த்து பொருள் வேறுபாட்டை அறிந்து விடை எழுதுங்க. பாரு, இது என்னது? பல், பால் கொடுத்திருக்கு. இங்க எழுதியிருக்கிறது பல் எழுதியிருக்காங்க. சரியா, பல் பால். இதுக்கு என்ன செய்யணும், நீ முதல் எழுத்தோட துணைக்கால் போட்டு எழுதணும். துணைக்கால்னா தெரியும் இல்ல, துணைக்கால் அந்த எழுத்தை எழுதணும் முதல்ல. பல், பல்லுனா இந்த படத்தை பார்த்து நீ அந்த எழுத்தை போட்டு லெட்டர்ஸ் எழுத்துக்களை உருவாக்கி வார்த்தைய கொடுக்கணும். சரியா, பாரு, பல் பால். கல், இது என்னது?
தடத்துல என்ன கொடுத்துருக்கு, கால் கொடுத்துருக்கு, அப்படிதானே. அப்ப நீ அந்த காய்க்கு கூட துணைக்கால் போட்டு கால் எழுதணும். அடுத்த பாரு இது என்னது, நாகம். இங்க என்ன கொடுத்துருக்கு, நகம் கொடுத்துருக்கு, அதுக்கு துணைக்கால் போட்டு நாகம். அடுத்து பாருங்க, மாலை கொடுத்துருக்கு, ஆனா இங்க எழுதி இருக்கிறது மலை, அதுக்கு கூட துணைக்கால் போட்டு மாலை. அடுத்து மடம், மாடம், பலம், பாலம், வனம், பானம், பனை. இது என்னது, பானை தானே, நீங்க பானை எழுதணும், சரியா? இது என்னது, நாடு. இங்க நடுன்னு கொடுத்துருக்கு, நீ நாய்க்கே கிட்ட துணைக்கால் கொடுத்து நாடு எழுதணும். அடுத்து பாரு, இது பாடம், இது படம் கொடுத்துருக்கு, நீ பாடம் எழுதணும். அடுத்து பாரு, மதம் கொடுத்துருக்கு, இது என்னது, மாதம், இது என்னது, மாதம், மாதம் எழுதணும். அடுத்து பாரு, பட்டுன்னு கொடுத்துருக்கு, இங்க எங்க நினைச்சியாங்க, பாட்டு பாடுறாங்க அப்படிதானே. அப்ப நீ நினைச்சியனா பாட்டு, பாய்க்கு துணைக்கால் போட்டு பாட்டுன்னு எழுதணும். அடுத்து பாரு, பதம், இது என்னது, பாதம், பாய்க்கு துணைக்கால் போட்டு பாதம் எழுதணும். அடுத்து பாரு, கலை, காலை, சேறு, சோறு, தனம், தானம். இது இவ்வளவு நீ என்ன செய்யணும், உங்க பாடப்புத்தகத்துல எழுதிக்கணும். அடுத்து பாரு, இந்த பாக்ஸ்ல குழப்பி குழப்பி எழுத்துக்களை கொடுத்துருங்க. இது என்ன கலர், சிகப்பு, சிகப்பு கலர், அப்படிதானா? இங்க லெட்டர்ஸ் எல்லாம் என்ன செய்திருக்கு, குழப்பி குழப்பி கொடுத்துரு, நீ கரெக்டா இங்க எழுதணும், சிவப்பு, சி வ இப்பு, சிவப்பு. அடுத்தது இது என்ன கலர், மஞ்சள். இங்கேயும் குழப்பி கொடுத்துருக்கு, நீங்க கரெக்டா எழுதணும், மஞ்சள், மா இஞ்சாயு. அடுத்து பாரு, வெள்ளை, வே இளை, வெள்ளை. பச்சை, பா இச்சை, பச்சை. கருப்பு, இங்க நீ என்ன செய்யணும், கருப்பு எழுதணும், சரியா? அடுத்து பாரு, இங்க சில வடிவங்களா இந்த இதுக்குள்ள கொடுத்துருக்கு, நீங்க இந்த பாக்ஸ்ல எடுத்து எழுதணும். என்ன கொடுத்துருக்கு வடிவங்கள் பாரு, ஃபர்ஸ்ட் செவ்வகம், செவ்வகம். முக்கோணம், முக்கோணம் பாரு, இது செவ்வகம், முக்கோணம். அடுத்து பாரு, வட்டம், சதுரம், சரியா? இதெல்லாம் நீங்க எழுதிக்கோங்க இதை பார்த்து. அடுத்து பாரு, விரலில் வண்ண மையை தொட்டு அச்சிட்டு மாட்டிருங்க. இந்த படத்துல எல்லாம் என்ன செய்யணும், உங்க விரலை எடுத்து, மை இருக்கேன்ல, இங்க இருக்கேன்லாம், இங்க எடுத்து அதுல உங்க விரலை வச்சு, இங்க 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 எல்லாம் வச்சு, உங்களுக்கு பிடித்த மாதிரி விரல்களை வச்சு இதை என்ன செய்யணும், போட்டு கம்ப்ளீட் பண்ணணும், சரியா? அடுத்து பாரு, இந்த பக்கத்தை பாரு, பக்கைய 44 முதல்ல ஒரு சட்டை கொடுத்துருக்கு பாரு, அதுல வெங்காயத்தை கொண்டு சட்டையில் அடிச்சு பதிக்க. வெங்காயம்னா தெரியும்ல, வெங்காயத்தை வெட்டி கட் பண்ணி அதை என்ன செய்யணும், மயில தொட்டு இதுல அடிச்சு பதிக்கணும், சரியா? அடுத்து பாரு, வெண்டைக்காய், இந்த பலூன்ல வெண்டைக்காய், சட்டையில வெங்காயம், இதுல வெண்டைக்காய், வெண்டைக்காய் வெட்டி அதை மயில தொட்டு இங்க எல்லாம் அடிச்சு பதிக்கணும், சரியா? அடுத்து பாரு, இந்த காலுரைக்கு என்னது போடணும், பாகற்காய், காலுரைக்கு பாகற்காய். இந்த பந்துல வந்து கத்தரிக்காய், இதெல்லாம் நீங்க கட் பண்ணி இதுல எல்லாம் என்ன செய்யணும், அடிச்சு பதிங்க, சரியா? பதிச்சு இதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, சரியா மாணவர்களே? இந்த பாடத்தையும் சேவல் கூவுது பாடத்துல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ், கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க, சரியா? நல்லா படிங்க, சரியா மாணவர்களே? நன்றி மாணவர்களே.